பயங்கரவாதத்திற்கு எதிரான செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்த பிரிக்ஸ் நாடுகள் உறுதியேற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது பிரிக்ஸ் உச்சிமாநாடு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது பிரேசில் அதிபர் ஜே பொல்சனாரோ தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் மாநாட்டிற்கு பிரதமர் மோடி தலைமை தாங்கினார் உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்ற கருத்தை மையமாக வைத்து நடத்தப்படும் இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பிரிக்ஸ் அமைப்பு மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டிருப்பதாக பாராட்டினார் உலகளவில் வளர்ந்து வரும் பொருளாதார அமைப்பின் குரலாக பிரிக்ஸ் உள்ளது என்று கூறிய பிரதமர் வளரும் நாடுகளின் முக்கியமான பிரச்சினைகளை எடுத்துரைக்கும் அமைப்பாகவும் பிரிக்ஸ் செயல்படுகிறது என்றார் அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு பிரிக்ஸ் மேலும் பயனுள்ள வகையில் செயல்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் இதன் தலைமை பொறுப்பில் தற்போது இந்தியா இருப்பதன் மூலம் அதன் முக்கியத்துவத்தை இந்தியா உணர்ந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார் தீவிரவாத ஒழிப்பு பொருளாதார ஒத்துழைப்பு ஆகியவற்றில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் முக்கிய விவகாரங்களில் ஒன்றுபட்டு இணக்கமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டார் कंटीजेंसी रिजर्व अरेंजमेंट और एनर्जी रिसर्च कोऑपरेशन प्लेटफॉर्म जैसी मजबूत संस्थाओं का सृजन किया है निसंदेह गर्व के लिए गर्व करने के लिए हमारे पास बहुत कुछ है मगर यह भी महत्वपूर्ण है कि हम आत्मसंतुष्ट न हो அகில பந்திரோம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பேசுகையில் ஆப்கானிஸ்தான் விவகாரம் பற்றி குறிப்பிட்டார் ஆப்கானிஸ்தானில் தற்போதுள்ள அரசியல் மாற்றத்தால் உலகளாவிய அளவில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் அவர் சுட்டிக்காட்டினார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பேசுகையில் சுமூகமான நிலையான நீடித்த ஒத்துழைப்புடன் உறுப்பு நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் இதனை பிரிக்ஸ் தலைவர்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் கொண்டார் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா பேசுகையில் பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றுபட்டு செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்றார் பிரிக்ஸ் நாடுகளின் மக்களின் பாதுகாப்பே முக்கியம் என்றும் அவர் கூறினார் பிரேசில் அதிபர் ஜே பல்சனாரோ பிரிக்ஸ் நாடுகள் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாகவும் ஒத்துழைப்புடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்